எல்லாருமே அவங்கவங்கள பொறுத்தளவு அவங்க ஞானிகள்ங்கிற அமைப்புக்கு வந்துடலாம். ஏன்னா ஞானம்னா என்னங்கிற கேள்வி தான் அதில் முக்கியமான ஒரு அம்சம். ஞானம்னா என்னன்னு தெரியாதனால தான் நிறைய கன்ஃபியூஷனே இருக்குது. ஏன்னா ஞானம்னா என்னங்கும்போது என்னெல்லாமோ கருத்துக்கள் இருக்குது. அதை பற்றி ஒரு தெளிவான ஐடியா இல்லாதனால தான் 18 வயசில் ஆரம்பித்த என்னுடைய பயணம் முடிகிறதுக்கு 58 வயசு ஆகி போச்சு. 40 வருஷம் எங்கெங்கெல்லாமோ போனோம், என்னெல்லாமோ பண்ணணும், என்னென்னமோ பயிற்சியெல்லாம் பண்ணி பார்த்தோம். இந்த ஜனகர் அஷ்டவக்ரர்ங்கிற ஒரு இதை கான்செப்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது சாஸ்திரங்களில் வந்து ஞானம் வந்து சுலபமாக அடைஞ்சிடலாம். ஒரு குதிரையில் சேணம், அந்த காலத்தில் குதிரை தான் உதாரணமாக இருந்திருக்கு, இந்த சேணம்னுட்டு போட்டிருப்பாங்க. அதில் ஒரு பக்கத்தில் காலை வச்சு காலை மறுபக்கத்தில் தூக்கி போடுற அவ்வளோ நேரத்துக்குள்ளே ஞானம் அடைஞ்சிடலாம்ங்கிற மாதிரி ஒரு சாஸ்திரங்களை ஒன்று குறிப்பிட்டிருக்கு. அப்போ அது உண்மைதானா நீட்டு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்காக அந்த மன்னர் முயற்சி பண்ணுறாரு, ஜனகர். அப்போ அவருக்கு வந்து அதை உண்மைதான்னு சொல்லி நிரூபித்து காட்டினது வந்து அஷ்டவக்ரர் நீட்டு சொல்லி ஒரு முனிவர். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுலபமாக ஞானம் அடைஞ்சிடலாங்கிறது தான் அதுவும் சொல்லியிருக்கு. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் காலப்போக்கில் எல்லாமே வந்து எங்கெல்லாமோ எவ்வளவோ வகையில் மிக்ஸ் ஆகிருது. அதில் இப்போ நான் ஆரம்ப காலங்களில் வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய நூல்கள் கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடு காட்டி படிக்கிறதுண்டு. அவருடைய ஏழியர் டாக்ஸ் கிடச்சுன்னா நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னால், ஒரு திராட்சை விதையை நீங்கள் ஊன்னீங்கன்னு சொன்னால் அது வந்து செடியாக முளைச்சி இதாக வளரும், பிறப்புக்கும் காய்க்கும், இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் என்னுடைய கூட்டத்தில் கலந்துக்கிடுறதுக்கு நீங்கள் திராட்சை விதையோடு வந்தால் போதும், நீ ஒரு மணி நேரம் என் பேச்சை கேட்டு நீங்கள் திரும்பி போகும்போது திராட்சை பழத்தோடு போயிடலாம்ங்கிற மாதிரி அவருடைய ஏழியர் டாக்ஸில் அப்படி தான் சொல்லியிருப்பார். பிறகு அவரே என்னன்னு சொன்னால், அவருடைய லேட்டர் டாக்ஸுங்கிற மாதிரி பிற்காலத்தில் அவர் பேசுகிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நானும் 60 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்களும் 60 வருஷமாக கேட்டுகிட்டு இருக்கீங்க, ஆனால் மாற்றம் ஏற்பட மாட்டேங்க, ஏற்பட்ட மாதிரி தெரில நீட்டு சொல்லி சொல்கிறார். அப்போ அது வந்து சுலபமாக கஷ்டமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக ஆகி போயிடுது. சுலபங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க, அப்புறம் கஷ்டங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. நிறைய என்னங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் கேப்பு தான் நிறையா. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஞானிகள் எல்லாருமே புரிஞ்சவங்க தான், அதை அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுல தான் நிறையா பிரச்சனைகள். இந்த ஒரு அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு கதை. அதாவது ஒரு அந்த காலத்தில் பிரயாணங்களுக்கு வசதி இல்லாத காலம், கால்நடையாக தான் அடுத்த ஊர்களுக்கெல்லாம் போகணும். அப்போ ஒரு கணவன் மனைவி, அப்போ அந்த கணவனுக்கு வந்து வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு, அதாவது அந்த மனைவியினுடைய ஊருக்கு போக வேண்டியிருக்கு. ஆனால் மனைவியை கூட்டிகிட்டு போக முடியாது, இவர் இந்த கணவர் மட்டும் போகிறாரு. இப்போ அந்த மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்கன்னா எங்கள் வீட்டுக்கும் போங்க, அங்கேயே ஒரு நாள் தங்கியிருந்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறோம். அதே மாதிரி இவரும் அந்த வீட்டு ஊருக்கு போகிறாரு, நடந்தே போகிறனால நல்ல பயணக்களைப்பு, நல்லா பசி. அப்போ அவங்க என்னன்னு சொன்னால், அந்த மனைவி கூட்டு வரல, ஆனால் அந்த மனைவியினுடைய தாய் தகப்பன்லாம் இருந்து அவங்க உள்ளவங்கள்லாம் இருந்து இவரை வரவேற்று நல்லா உபசரிக்கிறாங்க. உபசரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி எங்களுக்கு இன்றைக்கி ஏகாதசி இல்லை, அதனால் எங்களுக்கெல்லாம் உபவாசம்தான், நான் உங்களுக்கு ஏதாவது விசேஷமாக ஏதாவது நான் பண்ணித்தரேன்னா தரோம்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், உபவாசம்னா அவர் உபவாசம்னா என்னன்னு தெரில அவருக்கு, ஏதோ வாசனையான ஏதோ ஒரு பதார்த்தம் போல் தெரிது. சரி, நீங்களும் உங்களுக்கு உபவாசம்னா எனக்கும் உபவாசமே போதும்
அதனால் எனக்கு வேறு தனியாகலாம் நீங்கள் ஒன்றும் பண்ணோன்னா உங்களுக்கு உபாசம் உங்களுக்குள்ள உபாசத்தை நானும் இது பண்ணிடுறேன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. பிறகு பார்த்தா இவர் பசியில் ஏதோ தருவாங்க தருவாங்கன்னு பார்த்தா உள்ளே ஏதோ இடிக்கிற மாதிரி எல்லாம் சத்தம்லாம் கேட்டுகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே இவருக்கு எதுவும் கொடுக்குற மாதிரி தெரில. இவர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. இவர் கடைசியில் அவங்க உள்ளே வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இந்த ஏகாதசியில் வந்து கொஞ்சம் இந்த எள்ளு உருண்டை சாப்பிடுவோம், உங்களுக்கு எள்ளு உருண்டை வேணுமா உபவாசமே போதுமாங்கிறாங்க. இல்லை எனக்கு உபவாசமே போதுன்னு அவர் பார்த்தா கடைசியில் ஒன்றுமே உங்களுக்கு கொடுக்காம எல்லோரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவர் பார்த்தான்னு பசி என்ன பண்ணான்னு தெரில. பிறகு அப்படி மெல்ல உள்ளே எழும்பி பார்த்து உள்ளே பார்த்தான்னு சொன்னால் ஏதோ இடித்தாங்களா என்னன்னு பார்த்து ஒரு உரலுக்குள்ளே போய் தலையை விட்டு உரலுக்குள்ளே தலையை மாட்டிக்கிடுதுங்கிற மாதிரி அந்த கதையை அப்படி கொண்டு போவாங்க. இதில் விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே பட்டினியை வந்து இவர் சாப்பிட்ற ஒரு பொருளுங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிடுறார். அப்போ இந்த மாதிரி தான் எல்லாமே அப்படி தான். ஒரு மிஸ்டேக்குனா எங்கேயோ எதையோ ஒன்று புரிஞ்சிக்கிட்டு இருக்கு, எதையோ ஒன்று அர்த்தம். ஒரு பிரம்மாண்டம் பார்த்திங்கன்னா ஞானம் ஞானின்னு சொல்லி சொன்னால் ஒரு சர்வசாதாரணமான விஷயம் மாதிரி யாருக்குமே தெரியாது. ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்ங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் எல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் அது பிரம்மாண்டமாக சாதாரணமான விஷயமா நீ பார்த்தான்னு சொன்னால் ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்குது. ஒரு சாதாரண விஷயம் வந்து அதை சொல்கிற விதமாக சொல்லும் பொழுது ஒரு பிரம்மாண்டங்கிற மாதிரி ஒரு ரோலை எடுத்துக்கிட்டு கடும்பாடு படுத்திடுது.